வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியாக இனிப்பு சீடை உப்பு சீடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இனிப்பு சீடை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நிறைய பேர் திரிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அருமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி உப்பு சீடை பண்ணும்போது எண்ணெயில் போட்ட உடனே உப்பு சீடை வெடித்து முகத்தெல்லாம் தெரிச்சிடும், ரொம்ப பேர் பயப்படுவாங்க செய்யறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெடிச்சு வராமல் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ மாவு பச்சரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெண்டு சீடைக்குமே சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி வடிச்சுட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலித்து எடுத்துக்கலாம். நான் குறைவாக இருக்கிறதால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச மாவை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஈரத்தன்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை இப்படியே நம்ம சீடை பண்ண முடியாது. இதை நம்ம நல்லா நான் வறுத்துட்டு எடுக்கணும். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சிட்டு சலித்து வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மையாக இருக்கிறது தெரியும். அதனால் மணல் பக்குவத்துக்கு வரும். அந்த அளவுக்கு மாவு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மாவை வறுத்து விட்டுக்கணும். அப்போ தான் மாவில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கவே கூடாது. நல்லா சீடை நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம போடும்போது மாவு எவ்வளோ ஈரத்தன்மையாக இருந்தது பாருங்கள். நல்லா அந்த ஈரமெல்லாம் போயிட்டு நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. நல்லா மணல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாவு வறுபட்டு வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, இது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாவை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் மறுபடியும் அதே கடாய் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த எள்ளுமே ரெண்டு சீடைக்குமே சேர்த்து ஒன்றாவே தான் வறுத்துக்கிறேன். நம்ம செய்யும்போது தனித்தனியாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே டைமில் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நம்ம வந்து எள்ளை சேர்த்துட்டு அது நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம பொறிய விட்டுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எள் சமயத்தில் நீங்கள் வறுக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா அது கூட நமக்கு சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எள்ள நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எள் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் நாம் அரைச்சி வறுத்துட்டு சலித்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே சலிச்சுட்டு தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. குருணை இருந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சிட்டு சலித்த உளுந்த மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உளுந்த மாவு நல்லா அரைச்சிட்டு சலித்து தான் சேர்க்கணும். எதுலேயுமே குருணை இருக்கக்கூடாது. குருணை இருந்துச்சுன்னா நமக்கு சீடை வெடிச்சிடும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்தது அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மாவு பிசையிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த வெண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால் நம்ம எல்லா மாவுலையும் எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் கலந்து விட்டுட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவை சாஃப்டான பதத்துக்கு, முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஓட சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா திரிஞ்சு வர்ற மாதிரி இடம் பாருங்கள். இதுதான் பக்குவம். நம்ம மாவை தொட்டுட்டு பார்த்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சதில் எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுலாம் சீடை உருட்டக்கூடாது. இந்த மாதிரி இந்த மூணு விரலால் தான் உருட்டணும். நம்ம உருட்டும் போது அந்த மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக விரிசல் தெரியும். அந்த மாதிரி விரிசல் தெரிஞ்சிச்சுனாக்கா நமக்கு சீடை வெடித்து வராது. நம்ம ரொம்ப ஷேப்பாக அழகாலாம் பண்ணணும்னு நினச்சி உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா சீடை வெடிச்சிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மூணு விரல் மட்டும்தான் அழுத்தக்கூடாது. லைட்டாக தான் உருட்டணும். அழுத்தி உருட்டினாலும் வேகும்போது சீடை வெடிச்சிடும். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் இது அங்கங்கே விரிசல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விரிசல் இருக்கிற மாதிரி நீங்கள் சீடை உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சீடை எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வெடிக்கவே வெடிக்காது. எல்லாத்தையுமே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க குருணை இல்லாமல். இப்போ நான் எல்லாமே சீடை உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் கொஞ்சம் லேசாக விரிசல் இருக்க மாதிரி இந்த கிராக் இருக்கிற மாதிரி தான் உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி சரியாக டவுட் இருந்துச்சுன்னா சரியாக வராதோன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊசியில் டூத் பிக்கோ வச்சு ஒவ்வொரு சீடையிலையும் லேசாக இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்கவே வெடிக்காது. நம்ம தைரியமாக சீடையை எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சீடையிலையுமே நீங்கள் குத்திட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நமக்கு சீடை பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன், நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்ட உடனே நம்ம அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த சீடைகளை போட்டுடலாம். ஏன்னா சீடை நம்ம குண்டாக உருட்டி இருக்கிறதால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா தான் நல்லா உள்ளையெல்லாம் வெந்துட்டு நமக்கு நல்லா மொறுமொறுன்னு சீடை கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மேலே கரிஞ்சிடும், உள்ளையெல்லாம் வேகாது, சதசதன்னு இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு நல்லா சீடை மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் சீடை வெடிக்கவே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சீடை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற அந்த சீடைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அருமையான எண்ணெயில் போட்டதும் வெடிக்காமல் உப்பு சீடை நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம இனிப்பு சீடை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. நாம் இந்த வெள்ளத்தில் மண் தூசி இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளத்தை நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாக ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்த மாவை சலிச்சு வச்சுருந்தோம். அதில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெண்டுத்துக்கும் ஒன்றாவே தான் சேர்த்து மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வறுத்துட்டு பொடி பண்ணி சலித்த உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ஒரே சமயத்தில் சேர்த்து அரைச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த 1 ஸ்பூன் வெள்ளையில், ஒரே 1 சிட்டிகை உப்பு. நம்ம ஸ்வீட் செய்ய போகிறதால ஜாஸ்தி உப்பு சேர்க்க வேண்டாம், 1 சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருப்பு பாகம் எதுவுமே இல்லாமல் தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு வச்சுருக்கிறேன். அதை இதில் நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் எண்ணெயை காய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த எண்ணெய் சூடாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மாவில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு எல்லா சீடையுமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆற வச்சுருந்து அந்த வெள்ளை தண்ணி இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஒரேடியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு சில அரிசி மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி பிடிக்கும், ஒரு சிலது குறைவாக பிடிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்த அந்த 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெள்ளமும் 1/2 கப் தண்ணி சேர்த்து நான் வெள்ளைப்பாக்கு எடுத்திருந்தேன். அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இங்கே ஒரே சேர்த்துடாதீங்க, கரெக்டாக இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சில சமயத்தில் வெள்ளைப்பாகு பத்தாமல் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்துட்டு மாவு அந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு அந்த வெள்ளைப்பாகு தண்ணியே கரெக்டாக இருந்ததால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாகு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட அந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிருந்த மாவை நம்ம அந்த உப்பு சீடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டும், அதோட அது கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த 3 விரலாலையும் நம்ம உருட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா நான் சீடைகளை உருட்டி எடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சீடை ரெடியாக இருக்குது, எண்ணெயும் அடுப்பில் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே பூரா சீடையும் போடாமல் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். சில பேருக்கு வந்து எண்ணெயில் வந்து அந்த இது திரிஞ்சு போகுதுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரிஞ்சு வந்ததுனாக்கா நமக்கு பூரா சீடை நம்ம போட்டு பொறிச்சிட்டோம்னா ஒரே சமயத்தில் எண்ணெயும் வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் போட்டிருந்தேன், அது பிரிஞ்செல்லாம் வரல, நல்லா முழுசாக ஃப்ரை ஆகிட்டு அதே சமயத்தில் வெடிக்காமல் வந்திருக்கு. இப்போ நம்ம மீதம் இருக்கிறத சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க. நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே கரிஞ்சிடும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா பபுள்ஸ் அடங்கி வந்துருச்சு, நல்லாவே நமக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இந்த சீடையை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அருமையாக கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு இந்த இனிப்பு சீடை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்ம சாஃப்டாக எடுத்துட்டோமே வேகலாம் நினைக்காதீங்க, நல்லா வெந்திருக்கும். அருமையான இனிப்பு சீடையும் அது கூடவே வெடிக்காத உப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.